வெல்கம் டு காஸ்மோஸ் ஸ்டுடியோஸ். இன்ஜஸ்டிஸ் காமிக் சீரிஸ் மொத்தமாக முடிஞ்ச நிலையில் இப்போ நாம இன்ஜஸ்டிஸோட கேம் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். நம்ம காமிக்கில் பார்த்த ஸ்டோரியை கிட்டத்தட்ட ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா அதோட கண்டினியூஷன் கதை இப்போ கேமில் இருக்குது. ஸோ அந்த கேமோட கதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓப்பனிங் சீன்ல கிரிப்டான்ல சூப்பர்கில் இந்த மாதிரி பிரெய்னியாக்கோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அங்கிட்டு கிண்டமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அங்கிட்டு கிண்டமா ஓடிட்டு இருக்க அவங்க அம்மா இங்க வாமான்னு கூப்பிட்டு சூப்பர் கேலையும் கேலலையும் ஒரு ஷிப்ல போட்டு அனுப்பி விட்டுறாங்க சேஃப்டியா. அப்படி அந்த ரெண்டு ஷிப்பு கிரிப்டான் விட்டு வெளில பறக்க அந்த சமயம் கிரிப்டான் வெடிச்சு வந்து அந்த வைப்ரேஷன்ல ரெண்டு ஷிப்புமே வழி மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி டைட்ல போட்டு பேட்மேனை கட்டுறாங்க. பேட்மேன் இப்போ கிரீன் ஆரோவையும் பிளாக் கேனரி கூட்டிட்டு பேட் கேவுக்கு வந்திருக்காரு. பேட் கேவுக்கு அவங்களை கூட்டு வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி பிரதரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பிரதரை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரதரை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஜார்விஸ் மாதிரி தான். இது எல்லா சேட்டலைட்லயும் கனெக்ட் ஆயிருக்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். அதுக்கப்புறம் அந்த பிரதரைய ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் ஹார்லி குயின். அதுக்கப்புறம் பேட்மேன் அவங்க எல்லாரையும் சொல்றாரு, கொரில்லா கிராட் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை ஆரம்பிச்சிருக்கான். அந்த சொசைட்டியை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே டேக் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறான். சோ அவனை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொரில்லா கிராட் வந்து ஸ்கேர்க்ரோவோட சேர்ந்து ஒரு ஃபியர் கேஸை கண்டுபிடிச்சு இந்த மொத்த உலகத்தையும் டேக் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். இந்த மாதிரி அவங்க ஐடியா எல்லாத்தையும் பேட்மேன், ஹார்லி குயின், கிரீன் ஆரோ, பிளாக் கேனரி இவங்க மூணு பேர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மூணு பேர்ட்டையுமே ஸ்கேர்க்ரோ போய் தடுக்க சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஹார்லி குயின், பிளாக் கேனரி, கிரீன் ஆரோ மூணு பேருமே ஸ்கேர்க்ரோ பிளேஸ்க்கு வராங்க. பட் அங்க வந்து பார்த்தா அங்க பாய்சன் ஐவியும் கூட சில வில்லன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வர அட் த சேம் டைம் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு ஸ்வாம்ப் திங். ஸ்வாம்ப் திங் வந்து மொத்த ஆட்டத்தை கலைச்சுட அங்கிருந்து அலைக்கா எஸ்கேப் ஆயிடுறான் ஸ்கேர்க்ரோ. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹார்லி குயின் இந்த மாதிரி ஸ்வாம்ப் திங் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்வாம்ப் திங் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. டிஸ்டர்ப் பண்ணது சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. அண்ட் இதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் அந்த ஸ்கேர்க்ரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஸ்கேர்க்ரோ கொண்டு போன கேஸ் எங்க போய் நிக்குதுன்னா கொரில்லா கிராட் உருவாக்குன அந்த சொசைட்டில போய் நிக்குது. அங்க கொரில்லா கிராட் தனக்குன்னு ஒரு சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் கூடவே சில பல சூசைட் ஸ்குவாட் வில்லன்ஸ் இருக்காங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன பிளாக் கேனரி, கிரீன் ஆரோ, ஹார்லி குயின் இவங்க மூணு பேரும் அங்க போய் நின்னுட்டு அவங்களை அட்டாக் பண்ண ஒரு பிளான் போடுறாங்க. அப்ப பிளாக் கேனரி ஹார்லி குயின்ட்ட, நீ போயிட்டு ஜெட்டை ரெடியா வச்சுக்கோ, நாங்க போயிட்டு அவங்களை அட்டாக் பண்றோம், சோ பிளான்ல ஏதாச்சும் சொதப்பிட்டா நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி அங்க போயிட்டு எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. கொரில்லா கிராட் அடிச்சு படுக்க வச்சுட்டு லாக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஷிப் வருது. அந்த ஷிப் வந்து இவங்க ரெண்டு பேரும் அலைக்கா மேல இழுத்துன்னு போயிடுது. அந்த ஷிப்புக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரெயினியாக்கை காட்டுறாங்க. பிரெயினியாக்கை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இவரோட வேலையே பிளானட் பிளானட்டா போயிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றதுதான். ஒன்லி பெஸ்ட் மட்டும் தான் இருக்கணும், ஒஸ்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எது எதுலாம் இவருக்கு பிடிக்கலையோ அது அதெல்லாம் அழிச்சு வந்துருவாரு. இதே மாதிரி கிரீன் ஆரோவையும் பிளாக் கேனரியும் இந்த உலகத்தையும் அதே மாதிரி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கதை கட் பண்ணி சூப்பர்கிட்ட வருது. நம்ம காமிக்லயே பார்த்திருப்போம் சூப்பர்கில் விழுந்த இடம் காண்டாக்ட்னு. சோ அந்த காண்டாக்ட்ல பிளாக் ஆடமும் ஒன்று மனும் சூப்பர்கிட்ட இந்த மாதிரி சூப்பர்மேன் தான் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, பேட்மேன் ரொம்ப கெட்டவரு, மோசமானவரு அப்படிங்கிற மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் எடுத்து விட நம்ம உலகம் தெரியாத சூப்பர்கில் அதை அப்படியே நம்பிடுது. இது இங்க போயிட்டு இருக்க இதே சமயத்துல பிரெயினியாக்கோட ட்ரோன்ஸும் சிட்டிக்குள்ள போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அட்டாக் பண்ணும்போது பிளாஷ் வந்து இந்த ரோபோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவங்க இந்த ரோபோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அட் தி சேம் டைம் அங்க வர கேப்டன் கோல்டன் டெட் ஷாட்டோ ஃபிளாஷ் அட்டாக் பண்ண திரும்பவும் ஃபிளாஷ் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுறாரு. அப்படி அவர் இவங்க அடிச்சு போட்டு நிக்கும்போது அங்க சொங்கன்னு என்ட்ரி கொடுக்குறாரு ரிவர்ஸ் ஃபிளாஷ். அப்படி ரிவர்ஸ் ஃபிளாஷ் அங்க வந்தோனே ரிவர்ஸ் ஃபிளாஷுக்கும் ஃபிளாஷுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் போகுது. அந்த ஃபைட்ல அப்படியே ஃபிளாஷ் ஜெயிச்சறாரு. ரிவர்ஸ் ஃபிளாஷ் அங்க இருந்து ஓடி போயிறாரு. இப்படி அங்க ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வராரு கிரீன் லேண்டர்ன். அதுக்கப்புறம் கிரீன் லேண்டர்னும் ஃபிளாஷும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு பேட்மேன் போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பேட்மேன் மீட் பண்ண பேட்மேன் கிரீன் லேண்டர்ட்ட நடந்த Aquaman சொல்லி ஹெல்ப் கேட்க சொல்றாரு. அண்ட் கிரீன் லேண்டனும் இதெல்லாம் நமக்கு சப்மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வாமேன் போய் மீட் பண்றாரு. எப்போதும் போல ஆக்வாமேன் முதல்ல இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க நிக்கிற இடத்துக்கு பிரெயினியாக்கோட ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ண வர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுறாங்க. அப்படி அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஆக்வாமேன் சரி வேற வழியே இல்ல நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த பக்கத்து பேட் கேவ்ல பிரெயினியாக் பிரதரை கண்ட்ரோல் பண்ணி பேட்மேன் இந்த மாதிரி சூப்பர்மேன் ஒப்படைக்க சொல்றாரு. பிரெயினியாக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் தான் லாஸ்ட் கிரிப்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் பேட்மேன் டிமாண்ட் வைக்க பேட்மேன் இந்த மாதிரி டிமாண்டுக்கு மசீர் ஆள் கிடையாது. உடனே அவரு கெத்தா சூட்ட மட்டு போய் சூப்பர்மேனை பாக்குறாரு. சூப்பர்மேன் போயிட்டு நடக்கிற விஷயங்களையும் பிரெயினியாக்கை பத்தியும் கேக்குறாரு. அண்ட் சூப்பர்மேனும் பிரெயினியாக்கை பத்தி சொல்லிட்டு பிரெயினியாக் தான் இங்க கிரகத்தையே அழிச்சது, சோ இப்போ அவன் அழிக்க என்னால மட்டும் தான் முடியும், கண்டிப்பா நீ என்ன வெளில விட்டே ஆகணும் அப்படின்னு சூப்பர்மேன் பேட்மேன் சொல்ல அதுக்கு பேட்மேனும் உன் இன்ஃபர்மேஷன் டேங்க்ஸ் ஆனா உன்னை வெளில விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே சமயத்துல காண்டாக்ட்ல பிளாக் ஆடமும் ஒன்று மனும் பிரெய்னியாக் வர்றதை ஒரு பால் மூலியம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வழியே கிடையாது, கண்டிப்பா நம்ம சூப்பர்மேனை வெளில கொண்டு வந்தே ஆகணும் அப்படி ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க போட்ட பிளான் படியே சூப்பர் கேர்ளை கூட்டிட்டு சூப்பர்மேனை அன்லாக் பண்றதுக்காக போறாங்க. அப்படி இவங்க சூப்பர்மேனை காப்பாற்ற போகும்போது அங்க பேட்மேன் டீமான ப்ளூ பீட்டிலும் ஃபயர் ஸ்டார்மும் வந்து தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஃபைட் போயிட்டு இருக்க ஃபைட்ல காண்டனா ஃபயர் ஸ்டார்ம் இருங்கடா அவங்க எல்லாரும் சொல்லி இப்பயே முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கிற நியூக்ளியர் பிளாஸ்ட வெளில கொண்டு வராரு. அப்படி ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் பண்ண போவ கரெக்டா அங்க பேட்மேன் வந்து ஃபயர் ஸ்டார்ம தடுத்து நிறுத்திடுறாரு. இவங்களுக்கு இப்படியே விட்டா மொத்த இடத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேனை சூப்பர்மேனை அன்லாக் பண்ணி விட்டுறாரு. சூப்பர்மேனை வெளில விடும்போது பேட்மேன் ஒரு கண்டிஷனோட தான் விடுறாரு. அது என்ன கண்டிஷன்னா, நீ பிரெய்னியாக்க தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமா நீ திரும்பவும் உள்ள இருக்கணுமா வெளில இருக்கணுமான்னு நான் தான் முடிவு அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு தான் வெளில விடுறாரு பேட்மேன். சூப்பர்மேன் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் ஃபைனலி ஜஸ்டிஸ் லீக்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஜஸ்டிஸ் லீக் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல உட்காந்து பிரெய்னியாக் எப்படி தோக்கடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல இப்போ நமக்கு பிரதரை தேவை அப்படின்னு பேட்மேன் சொல்றாரு. அண்ட் சைபார்க்கோட ஹெல்ப் மூலியமா பிரதரையும் மீட்டு திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பிரதரையும் திரும்பி ஆன்லைனுக்கு வந்துடுறாரு. அண்ட் இதே சமயத்தில் ஒன்று மூணு சூப்பர்களும் சிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்கிற பிரெய்னியாக்கோட ட்ரோன்ஸ் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க சீட்டா வராங்க. சீட்டா வந்து ஒரு பிளாஸ்ட் மூலியமா ஒன்றரை மணி சூப்பர்களையும் அட்டாக் பண்ண அண்ட் அதுக்கப்புறமா ஒன்றரை மணி சீட்டாவோட ஃபைட் பண்ணி ஆல்மோஸ்ட் சீட்டாவை டிஃபீட் பண்ணி கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. கரெக்டா ஹார்லி குயின் வந்து ஒன்றரை மணி கையில ஷூட் பண்ணி தடுத்து நிறுத்திடுறாங்க. ஹார்லி குயின் ஒன்றரை மணிட்ட பேட்மேன் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றரை மணிக்கு சரியான காண்டாயிடுச்சு. நீ யாரு இதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி கத்தி எடுத்து ஹார்லி குயின் வயித்துல சலக்கன ஒரு குத்து விட்டாங்க. இதை பார்த்து இந்த சூப்பர் கேர்ள் உடனே ஒன்றரை மணி அடிச்சு போட்டு தன்னோட ஹீட் வெஷனை யூஸ் பண்ணி ஹார்லி குயின் உடம்புல இருந்து பிளட் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஹீட் வெஷனை யூஸ் பண்ணி அந்த பிளட்டை ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஹார்லி குயின் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து சூப்பர் கேர்ள் ஃபோட்டோஸ் ஆஃப் சால்டிடியூட் வந்து நேரா சூப்பர்மேனை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அதுக்கு சூப்பர்மேனும் ஹார்லி குயின் சாக வேண்டியதுதானே அப்படி சொல்ல நம்ம சூப்பர் கேர்ளுக்கு சரியான ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள சில பல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா தான் சூப்பர் கேர்ளுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இந்த மாதிரி சூப்பர்மேன் டீம் தான் கெட்டது பண்றாங்க, பேட்மேன் டீம் தான் நல்லது பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சூப்பர் கேர்ள் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. பட் இந்த விஷயம் கீழே போயிட்டு இருக்க இதே சமயத்துல பிரெய்னியாக்கோட ஷிப் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா வந்துருச்சு. உடனே சூப்பர் கேர்ளும் சூப்பர்மேனை போயிட்டு அட்டாக் பண்றாங்க. பட் அதை அட்டாக் பண்ண வேகத்துக்கு திரும்பி இவங்கள அட்டாக் பண்ணுது. பிகாஸ் அந்த ஷிப்போட ஷீல்ட் அப்படி நீங்க எவ்வளவு போர்ஸ்க்கு அடிக்கிறீங்களோ அதே போர்ஸ் ஆஃப் எனர்ஜியை திரும்பி அது உங்க மேல அடிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஷீல்ட் சுத்தி இருக்கும்போது இவங்களால அதை அட்டாக் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ஷிப் உள்ள வந்து பல சிட்டிஸ் டேமேஜ் பண்ணிட்டு மெட்ரோபோலிஸ் ஆல்மோஸ்ட் மொத்தமா அழிஞ்சிருச்சு. மெட்ரோபோலிஸ் அழிஞ்சது பார்த்தா சூப்பர்மேனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. உடனே சூப்பர்மேன் மேல போயிட்டு பிரெய்னியாக்கோட ஷிப் அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. பட் இவர் எவ்வளவு வேகத்துல அட்டாக் பண்ணாலும் பிரோஜனமே இல்ல. இவர் அட்டாக் பண்ண மொத்த பவரையும் சேர்த்து வச்சு திரும்பி அது இவரே அடிச்சு கீழே தள்ளி விடுறது. கீழே வந்து விழுந்த சூப்பர்மேன் மேல பிரெய்னியாக் ஷிப் அட்டாக் பண்ணி மொத்தமா வேனிஷ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. சூப்பர்மேன் வேனிஷ் ஆனதும் அங்கிருந்த எல்லா ஹீரோஸும் நமக்குன்றத கடைசி கோப்பம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆனச்சுனா அந்த பிரெய்னியாக் ஷிப்போட ஷீல்டை ஈஸியா உடைச்சிடலாம். அந்த பிளான் என்னன்னா பிளாக் ஆடம்ோட மொத்த பவர் யூஸ் பண்ணி அந்த ஷீல்ட் அட்டாக் பண்ண அது உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பவரை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு வெப்பன் தேவை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா இப்ப ஆக்வாமேன் உள்ள வந்து ட்ரைடன்ட்டை காட்டி இந்த வெப்பன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவங்க பிளான் படியே பிளாக் ஆடம் மொத்த பவர் யூஸ் பண்ணி ஆக்வாமேன் ட்ரைடன்ட்ல ஃபோக்கஸ் பண்ண அது ஆக்வாமேன் அப்படியே ஷிப்போட ஷீல்டுல அட்டாக் பண்ண அந்த ஷிப்போட ஷீல்டும் அப்படியே டிசேபிள் ஆயிடுது. அதுக்கடுத்து சூப்பர் ஹீரோ பேட்மேனும் ஷிப்புக்குள்ள போறாங்க. பேட்மேன் கூடவே சைபார் செஞ்சு கொடுத்த ஒரு ரிவர்ஸ் இன்ஜின் டிவைஸ் எடுத்துட்டு போறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் பிரெய்னியாக் இவங்க ரெண்டு பேருமே கேப்சர் பண்ணிடுறான். சூப்பர் ஹீரோ வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் மட்டும் உள்ள போக கரெக்டா அங்க ஷிப்பை உடைச்சிட்டு மாசா உள்ள வராரு சூப்பர்மேன். சூப்பர்மேன் உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் அடிச்சு போட்டுறாரு. அப்படி அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அங்க பிரெய்னியாக்கோட கண்ட்ரோல்ல இருக்கிற டாக்டர் ஃபைட் அங்க வராரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் அவரே அடிச்சு போட்டு அவர் மண்டையில உள்ள ஹெல்மெட் எடுத்து பசக்கன் நசுக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற பிரெய்னியாக்கையும் அடிச்சு அங்கேயே படுக்க போட்டுறாரு. பேட்மேன் வச்சிருந்த சைபர்கோட டிவைஸ் மூலியமா பிரெய்னியாக்கும் அந்த ஷிப்புக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாரு. அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷிப்பு கீழே போக வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் அந்த ஷிப்பை டேக் கண்ட்ரோல் பண்றாரு. அப்படி டேக் கண்ட்ரோல் பண்ணி ஷிப்பு மொத்தமா மேனேஜ் பண்ணி அந்த மொத்த ஷிப்பையும் ரிவர்ஸ் இன்ஜின் பண்ணி அழிஞ்சு போன சில சிட்டியை திரும்ப கொண்டு வராரு. பட் அவரால் மெட்ரோபோலிஸ் திரும்ப கொண்டு வர முடியல. இதனால காண்டான சூப்பர்மேன் பிரெய்னியாக்கை கொல்ல போக டக்குன்னு உள்ள வந்து பேட்மேன் தடுத்துறாரு. பேட்மேன் உள்ள பூந்து ஜஸ்டிஸ் நாட் வெஞ்சன்ஸ் அப்படின்னு தடுத்து நிறுத்த அதுக்கு சூப்பர்மேனு வெஞ்சன்ஸ் ஆகுது வெங்காயம் ஆகுது நான் உனக்கு கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை முத்தி போக பேட்மேன் தான் பாக்கெட்ல இருந்த கோல்டு கிரிப்டோனைட் பிளேட் எடுத்து சூப்பர்மேனை சலக்கன சீவ அண்ட் அதுக்கப்புறமா இந்த கதையோட எண்டிங் ரெண்டா பிரியுது. ஒன்னு பேட்மேன் சைடு எண்டிங், இன்னொரு சூப்பர்மேன் சைடு எண்டிங். நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்களோ அவங்களுக்கான எண்டிங்கை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பேட்மேன் சைடு எண்டிங்க பாத்துருவோம். நீங்க பேட்மேன் சைடு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷிப்பு உள்ளே ஃபைட் போகுது. அங்க ஃபைட் போயிட்டே இருக்க பேட்மேன் இருந்து எஸ்கேப் ஆகி பேட் கேவுக்கு வந்துடுறாரு. பேட் கேவுக்கு வந்து அவர்கிட்ட இருந்த கிரிப்டோனைட் சூட் எடுத்து போடுறாரு. அந்த சூட்டை யூஸ் பண்ணி சூப்பர்மேனை சம்ம அடி அடிச்சு அப்படி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டிடியூட்க்கு போயிட்டு ஃபேண்டம் ஜோன் ஓபன் பண்ணி சூப்பர்மேன் அதுக்குள்ள அனுப்பி லாக் பண்றாரு பேட்மேன். சூப்பர்மேன் உள்ள இது மட்டும் என்ன தடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல தான் போறாரு. அப்படியே அவரை உள்ள வச்சு மூடினதுக்கு அப்புறமா பேட்மேன் சூப்பர்கிட்ட போயிட்டு சூப்பர்மேன் இல்லாத குறைய இனி நீ தான் தீக்கணும், இனி நீயும் ஒரு ஜஸ்டிஸ் லீக் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் சூப்பர்கிட்ட கை கொடுக்க பேட்மேன் சைடு எண்டிங் இதோட முடிவடையுது. இதுக்கப்புறமா சூப்பர்மேன் எண்டிங் கிட்ட வருவோம். சூப்பர்மேன் எண்டிங் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி அங்க ஒரு ஃபைட் நடக்குது. ஆனா அந்த ஃபைட்ல அங்கேயே சூப்பர்மேன் ஜெயிச்சிடறாரு. அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க அவரே ஒரு பிரெயினேக்கா மாறி இருக்காரு. அண்ட் கூடவே இவர் மாறினது மட்டும் இல்லாம பேட்மேனை பிரெயினேக்கா மாத்தி தான் கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்துட்டாரு. அண்ட் சூப்பர் கேர்ளையும் இவரை எப்படி ரெட்சன் கீழே அடைச்சு வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு ரெட்சன் கீழே அடைச்சு வச்சிடறாரு. அண்ட் இதோட சூப்பர்மேன் சைடு எண்டிங்கும் முடியுது. சோ இப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க, நீங்க யார் சைடு இருப்பீங்க அப்படின்னு, பேட்மேன் சைடா இல்ல சூப்பர்மேன் சைடா? அண்ட் உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி போடுங்க. இதோட இந்த மொத்த இன்ஜஸ்டிஸ் செக்மெண்ட்டும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி போடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விருது வருவது உங்கள் டோனி சிவா. வரட்டா?